ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம் அண்ட் கேர்ள்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு லஞ்ச் காம்போ. ஏற்கனவே ஒரு லஞ்ச் காம்போ இருக்குது, அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம மணத்தக்காளி வத்த குழம்பும் வாழைத்தண்டு பொரியலும் எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, வாழைத்தண்டு பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இப்போ வாழைத்தண்டு நம்ம நறுக்கணும். ஸோ நிறைய பேருக்கு வந்து இது புதுசாக இருக்கலாம், எப்படி நறுக்கணும்னு தெரியாமல் இருக்கலாம். இப்போ அது மேலே பார்த்திங்கன்னா ஒரு லேயர் மாதிரி இருக்கும், நம்ம அதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துடணும். பட்டை பட்டையாக தனியாக வரும். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் வாழைத்தண்டு. ஸோ இதை வந்து நான் எப்படி பண்ணுவேன்னா, சர்க்கிள் சர்க்கிளாக நறுக்கிட்டு நடுவில் நார் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அதை சுருட்டி எடுத்துக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நறுக்கி தண்ணியில் போட்டுட்டு ஒரு குச்சியோ இல்லைன்னா ஒரு சின்ன ஸ்பூனோ வச்சு அந்த காய் அப்படியே சுற்றி சுற்றி எடுப்பாங்க. அப்போ அதில் வந்து கொஞ்சம் நார் வந்துடும். இப்போ இந்த தண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப எலசாக இருந்தது, நாரே அவ்வளவா இல்லை. ஸோ எனக்கு நறுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதே மாதிரி வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வெளியில் வச்சிங்கன்னா கொஞ்சம் கருத்து போகும், ஆனால் எல்லாமே அப்படி ஆகாது, சிலது அப்படி ஆகும். ஸோ அப்போ வந்து நீங்கள் அந்த மோர் வந்து கொஞ்சம் தண்ணியில் கலக்கிட்டு அந்த தண்ணியில் நீங்கள் இந்த நறுக்கிற வாழைத்தண்டை போட்டு வைக்கலாம். அப்போ வந்து நிறம் மாறாமல் அப்படியே அந்த கலர் அப்படியே இருக்கும். ஸோ நான் எல்லாமே இப்போ பொடியாக நறுக்கி எடுத்துட்டேன், ஸ்லைஸ் ஸ்லைஸாக போட்டு. அதோட இப்போ கொஞ்சம் பச்சை மிளகாய், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நம்ம எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, உங்களுக்கு தாளிக்கிற ஐட்டம்ஸ் என்ன போடணுமோ அதை நீங்கள் சேர்த்துட்டு, இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வாழைத்தண்டு, அந்த ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயும் இல்லை காஞ்ச மிளகாயும் சேர்த்து நல்லா ஒரு பிரட்டிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு, ஒரு நான் இப்போ வந்து இந்த காய்க்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன், மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பும் காயும் ஒன்றா கலந்து நல்லாயிருக்கும், நம்ம சாப்பிடும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ உப்பு பார்த்து போட்டுக்கோங்க தேவையான அளவு. நான் தேங்காய் துருவல் ஒரு அரை மூடி அளவு எடுத்து சேர்த்துருக்கேன், சின்ன தேங்காய் தான். ஸோ போட்டு இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா வாழைத்தண்டு பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடும். இது நீங்கள் அப்பப்போ வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது எடுத்துக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியும் இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு. உடம்புக்கு ரொம்ப நல்லது, க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் பருப்போட தேங்காய் வாசனையோடு சேர்ந்து. ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது இப்போ நம்ம மணத்தக்காளி வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. நான் இப்போ நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு. இப்போ எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன்னா வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, அப்புறம் மணத்தக்காளி ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ தாளிக்கிற ஐட்டம் கடுகு போட்டு எண்ணெய் சூடானப்புறம் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் பெருங்காயம் கண்டிப்பாக வத்த குழம்புனா பெருங்காயம் இருந்தால் அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து சில டைம் நம்ம மணத்தக்காளி வந்து முதலே சேர்த்துக்கலாம் அந்த வத்தலை, இல்லைனா வெங்காயம், தக்காளி, பூண்டு இது வதக்கின அப்புறமா கூட நடுவில் சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து செகண்ட் மெத்தட் சேர்த்துக்க போகிறேன். இப்போ வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நான் பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 10-12 பல்லு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 வதக்கிட்டு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் பண்ணும்போது இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். நல்லா ஒன்றா கலந்து வதக்கணும். தக்காளி நல்லா கொஞ்சம் குழஞ்சி வரட்டும். ஒரு 3-5 ஆகும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு. இப்போ ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா வதங்கணும், அப்போதான் குழம்பு வந்து டேஸ்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு மணத்தக்காளி வத்தலை சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு நல்லா இது வதங்குற அளவுக்கு கிளறி விடலாம். இது பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது மணத்தக்காளி கீரையும் நல்லது. இது வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும்னு சொல்லுவாங்க. ஸோ அது கொஞ்சம் வறுபடட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து வீட்டிலேயே பண்ண குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன், 2-3 டேபிள்ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க. சிம்லே இருக்கட்டும், ஃப்ளேம் வந்து இல்லைனா வந்து அடிப்பிடிச்ச வாசனை வந்துடும். சிம்மில் வச்சு நல்லா இதை கிளறி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கினப்புறம் முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். தண்ணி கொஞ்சம் வற்றுற அளவுக்கு இது கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த குழம்பு பொடியோட பச்சை வாட போகும். நல்லா இப்படி திக்கான உடனே கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் இப்போ வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கும் போது நல்லா அந்த பூண்டு மணத்தக்காளி எல்லாம் வெந்து நல்ல திக்னஸ் வர ஆரம்பிக்கும். புளிப்பு வந்து நம்ம கொஞ்சம் சமப்படுத்துறதுக்காக ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு ஒரு வெல்லம் சேர்த்துருக்கேன். ஒரு வெல்லம் துண்டு, நீங்கள் சக்கரை இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இல்லை உங்களுக்கு வெறும் காரம் டேஸ்ட் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம், உங்கள் விருப்பம். ஸோ இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா கொதிக்க விடணும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் சிம்மில் வச்சோம்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். எவ்வளோ திக்காக இருக்கு பாருங்கள். அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான மணத்தக்காளி பூண்டு வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி வீடியோ கொஞ்சம் 3 நிமிஷத்துக்கு மேலே பார்த்த அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடியே போட்டுட்டிங்கன்னா ஸ்பேமில் போயிடும், அப்புறம் எனக்கு அந்த கமெண்ட்ஸ் பார்க்க முடியாது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.